ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்னைக்கு நம்ம சத்யா சமையலில் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் அதனோட அப்டேட் தொடர்ந்து கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொடி அரைக்கலாம் வாங்க இந்த பருப்பு பொடிக்கு நாலு விதமான பருப்புகள் வந்து பயன்படுத்தியிருக்கேன் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து வருத்தரலாம் முதல்ல கடாயில் காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகா வத்தல் சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் மிளகா வந்து நிறம் மாறாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் பெருங்காயம் போட்டு நீங்கள் வந்து லேசாக வறுத்து விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே நல்லா புரிஞ்சு உப்பி வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எல்லா பருப்புமே அளக்கிறதுக்கு ஒரே கப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள கப்பை வந்து பயன்படுத்தியிருக்கேன் கைவிடாமல் எல்லாமே வந்து பொன்னிறமாக வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து பொரிஞ்சு வறுபட்டு வந்துருச்சு நம்மளுடைய துவரம்பருப்பு இப்போ வந்து தட்டுக்கு மாற்றிடலாம் நீங்கள் நிறையா அளவில் வந்து வருத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பருப்பையுமே வந்து தனித்தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க கப் அளவுக்கு நிழலில் உலர வச்சா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஈரம் போக வறுத்து விட்டு சேர்த்துக்கோங்க அரைக்கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் வருபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாக வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பருப்புமே வருபடுறதுக்கு ஒவ்வொரு நேரம் ஆகுங்கிறதுனால தான் நம்ம குறைவான அளவாக இருந்தாலும் எல்லா பருப்புமே தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வந்து சீக்கிரம் வருபட்டுரும் ஏற்கனவே வந்து கடை நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வருபட்டு வந்துடும் பாசிப்பருப்பு வந்து நல்லா வருபட்டுருச்சு அப்படின்னா நல்லா வாசம் வரும் இப்போ பாருங்கள் வருபட்டு வந்துருச்சு நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததா அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வறுத்து விடுறேன் ஏன்னா சீரகம் வந்து உங்களுக்கு கரிஞ்ச வாசனை வர ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா மிதமான தீயில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டால் போதும் எல்லா பொருளுமே நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி அரைச்சோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கல்லுப்பையும் நம்ம வந்து வருத்திட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஆறு மாதம் போல் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா உப்பை வந்து வருத்திட்டீங்க அப்படின்னா உப்பில் இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் வறுக்கும் போதே சத்தம் கேட்கும் அப்போ பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இந்த பொடியும் நீங்கள் ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி பயன்படுத்திக்கலாம் முதல்ல மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லா பருப்பும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே அரைச்சதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு பெரிய ப்ளேட்டில் வந்து இந்த பொடி எல்லாமே கொட்டி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க நல்லா சூடான சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பருப்பு பொடியோட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள் தேங்க் யூ